ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டுடே சோசியல் மீடியாவிலாகட்டும் மக்களாகட்டும் எல்லாருக்கும் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு அதிருப்தி, நேத்தி வந்து நடந்த ஏஆர் ரகுமானோட லைவ் கான்செப்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிருந்தாங்க. சென்னையில் இருக்க பனையூர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து போயிருந்தாங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களாகட்டும் நியூஸஸ் சேனலாகட்டும் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டில் எக்ஸாக்டாக என்ன நடத்தணுமோ அது வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து நடக்கலை. போக்குவரத்து நெரிசல் வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்கு. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு ஒவ்வொரு கான்செப்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட் வந்துட்டு கொடுப்பாங்க. கோல்டு டைமண்டு இந்த மாதிரி ஏரியாக்கள் பிரித்து வந்து கொடுப்பாங்க. 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க, வெளி ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னையை நோக்கி வந்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேரை தாண்டி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அங்கே உள்ள சீட்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 வந்து சீட்ஸ் தான் அவைலபிள் வந்து இருந்துச்சு. இதை தாண்டி இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்கள் எப்படி வருதுன்னா, இவங்க எண்ணிக்கையை தாண்டி டிக்கெட் எடுத்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்திருக்கு. அதுவும் வந்துட்டு நேத்தி வந்து குறிப்பிட்ட சண்டே வேறு. ஸோ அதனால் ஏஆர் ரகுமான் பார்க்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ரசிகர்கள் வந்து வந்தாங்க. ஸோ டிக்கெட்ஸ் எடுத்தவங்க நிறைய பேர் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நான் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு உள்ளே நிற்க முடியல, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதே மாதிரி நான் வந்து லைவ் கான்செப்டில் நான் வந்து டைமண்ட் வந்துட்டு வச்சுருக்கேன், டைமண்ட் பேண்ட் வச்சுருக்கேன், கோல்டு பேண்ட் வச்சுருக்கேன், 2000 ரூபாய் கொடுத்ததே வேஸ்ட்டே, என்ன உள்ளே வந்து அலோவ் பண்ணல, நாங்கள் உட்காந்துருக்க சீட்டில் வேறு யாரெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் புறம் எப்படி சொல்கிறது, குழந்தைங்க ஒரு பெண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அழுகிறாங்க, நான் இங்கே வந்ததே தப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ அதேமாதிரி மறக்குமா நெஞ்சம் அந்த ஒரு டேக்கில் தான் வந்துட்டு அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து விற்பனைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு சில மக்கள் இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்றதும், சில பேர் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கிழிச்சு போடுறதும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட இதை பொறுப்பேற்று நடத்தின ஏசிடிசி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலை, அதாவது இவ்வளோ மக்கள் இங்கே சண்டேஸில் திரளுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும், அதுக்கு தகுந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணலை. ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்புகிறவங்க கூட எங்களுக்கு தெரியாது, உள்ளே போய் கேளுங்க, நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் ஒரு சில நியூஸஸ்க்கெலாம் வந்து பார்க்க முடியுது. மக்கள் வந்துட்டு கான்செப்ட் போகிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கான்செப்ட் போய் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை, இங்கே அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக மோசமாக இருந்துச்சு, த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நிறுவனமும் ஏஆர் ரகுமான் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் இன்னும் வந்துட்டு அஃபிஷியலாக வரல, ஒரு சில தகவல்கள் வந்தாலும் அது வந்து மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான கான்செப்ட் பார்த்திங்கன்னா சென்னையில் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து நடந்துச்சு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட கான்செப்டும் வந்து நடந்தது. பட் ஏஆர் ரகுமான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறப்போ மிகப்பெரிய ஃபேன்ஸ்லாம் வந்துருக்காங்க. ஒரு சில ரசிகர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இங்கே வந்ததே தப்பு, இந்த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்டை போய் சொல்கிறவங்க மிகப்பெரிய வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்குறதே அந்த கான்செப்டுக்கு மிகப்பெரிய வந்து வருத்தமான செய்தி தான். இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே போயிட்டு இருக்கிறப்போ ஏசிடிசி அந்த நிறுவனமும், அதாவது அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண அந்த நிறுவனமும், அதே மாதிரி ஏஆர் ரகுமான் தரப்பிலிருந்தும் ஒரு சில பதில்கள் வந்து வந்துச்சு. இது வந்துட்டு ஏற்புடையதாக இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்களே வந்து சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏசிடிசி அந்த நிறுவனம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்து பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சென்னை மக்கள் எப்போவுமே வந்துட்டு ஏஆர் ரகுமான் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சுருக்காங்க. அது இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை அதிகமான க்ரௌடு வந்திருந்தாங்க, ஒரு சில ப்ராப்ளம்ஸும் வந்துருந்துச்சு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி பண்ணுறப்போ நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டை வந்துட்டு ஏஆர் ரகுமான் சார் வந்து ரீட்வீட் பண்ணி பண்ணியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா, இதில் வந்துட்டு உங்களோட டிக்கெட்டோட நகலை வந்துட்டு எடுத்து நான் சொல்கிற ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது இல்லாமல் அது கீழே நீங்கள் என்னென்னலாம் வந்து குறைகள் அதில் பார்த்தீங்க அந்த கான்செப்டில் அப்படின்றதையும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி ஏஆர் ரகுமான் தரப்புலேருந்து வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆன்சர்ஸ் வந்து அந்த மெயில் அனுப்புறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏஆர் ரகுமான் சார் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஏஆர் ரகுமான் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அங்கே வந்துட்டு வந்த ரசிகர்களை மகிழ்விக்கணும், அதே மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி மழை வந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுல தான் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் இருந்துச்சு. 46,000 சீட்டுகள் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட் எடுத்தோம் ஃப்ரெண்டில் நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கணுன்ற ஆர்வத்துலேருந்து உட்காந்துட்டாங்க. ஸோ என்னோடய வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். ஆனால் அதில் ஒரு சில தவறுகள் வந்து நடந்துட்டு இதுக்கு நான் வேறு யாரையும் வந்துட்டு
ப்ளேம் பண்ண விரும்பல, இந்த முழு பொறுப்பையும் வந்துட்டு நானே ஏற்றுக்கிறேன், ஏன்னா ரசிகர்கள் எனக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்துட்டு ஏஆர் ரகுமான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். ஏஆர் ரகுமான் அவரோட தரப்புலேருந்தும் அந்த நிறுவனம் தரப்புலேருந்தும் மோசடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலர்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ இந்தந்த முன்னேற்பாடுகள்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள்.